இந்த வீடியோவில் மிஷினே இல்லாமல் நம்ம லிக்விட் நைலான் ரப்பர் ஸ்டம்ப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லிக்விடில் பயன்படுத்தி ரப்பர் ஸ்டம்ப், அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கைப்பிடி வேணும், நம்ம ரப்பர் ஸ்டம்ப் ஓட்டுறது கைப்பிடி. அதுக்கப்புறம் வச்சு கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டரை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வரும், அந்த டிசைன் ட்ரேஸ் பேப்பர், இந்த டிசைனை நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பேப்பர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன டேப்பு, இது இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம டபுள் சைடு குஷன் இருக்கு இல்லைங்களா, அதையே பயன்படுத்திக்கலாம் இப்போ. அதுக்கப்புறம் ஷாம்பு, நம்ம தலைக்கு போகிற அதே ஷாம்பு தான், ஒரு செலோ டேப். அப்புறம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லேமினேஷன் பண்ணுவீங்களா, அந்த ஷீட்டு டபுள்ஸாக இருக்கும், ஏ ஃபோர் சைஸில் கடைங்களில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணாடி, நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி, உடையாத மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி இல்லை பக்கத்தில் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு கண்ணாடி, இது தான் இப்போ இந்த லிக்விட் ஸ்டாம்ப் செய்ய தேவையான பொருட்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இந்த தொழிலை செஞ்சு பார்க்கணுன்னா நம்மக்கிட்ட அதுக்கான கிட்டு கிடைக்கும், அதாவது அந்த பொருட்களோட கிட்டு குறைஞ்ச விலையில் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு வாங்கி நீங்கள் செஞ்சு பார்த்து தொழிலை கற்றுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விடு, உங்களுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கான குஷனு, அதுக்கப்புறம் கட்டைங்க எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரிங்க, இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லிக்விட் ரப்பர் ஸ்டாம்ப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கண்ணாடி எடுத்துருக்கோம், கண்ணாடி வந்து திக்காகவே இருக்கட்டும், உங்கள்கிட்ட திக் கண்ணாடி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேஸ் பேப்பர் எடுத்து தேவையான பகுதி மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை அந்த கண்ணாடிக்கு மேலே வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து எழுத்து நேராக தெரிகிற மாதிரியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க, சாதாரண செல்லோ டேப் இருந்தாவே போதும், அதுக்கு மேலே சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு செல்லோ டேப் கிடைக்கலனா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நவராமல் இருக்கிறதுக்கு செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் மெல்லிசாக இருக்கிறது இந்த எடுத்துருக்கேன், நீங்கள் இல்லைனா குஷினே கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நீங்கள் இந்த டேப்பால் ஒட்டிக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் ஊற்றுற லிக்விடு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான், அது வந்து தேங்கி நிற்கிறதுக்காக ஒரு தொட்டி செய்யணும் அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விடை இதுக்குள்ளார ஊற்றணும், லிக்விடு எடுத்துருக்கோம், இதுக்குள்ளார லேசாக ஊற்றுங்க, பப்புள்ஸ் வராமல் ஊற்றுங்க. பப்புள்ஸ் வந்தாலும் குச்சியால் நம்ம தள்ளி எடுத்துக்கலாம். பப்புள்ஸ் வந்து சின்னதாக ஒரு குச்சியால் நீங்கள் இப்படி தள்ளிக்குங்க, அதிக பப்புள்ஸ் இல்லை, லேசாக நான் தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு ஏதாவது ஒன்று இது மேலே வச்சுக்கோங்க, போட்டிங்கன்னா அதுவே எல்லா இடமும் பரவிடும். இந்த மாதிரி பப்புள்ஸ் நின்னால் மறுபடியும் தூக்கி கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இதை அப்படியே எடுக்கும்போது நீங்கள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கும்போது இந்த பக்கத்தை அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட் இந்த பக்கத்தை வைங்க. அப்படியே நீங்கள் திருப்பி இந்த பக்கத்தை வைக்கும்போது 2 நிமிஷம், 120 செகண்ட் வைக்கணும். இப்போ முதல்ல இந்த பக்கத்தை நம்ம வைக்க போகிறோம். இப்போ வெயிலில் வச்சுருக்கோம், நல்ல வெயிலாக காயுது, இதில் நீங்கள் 60 செகண்ட் வச்சுக்கலாம். 60 செகண்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து அப்படியே திருப்பி இன்னொரு பக்கத்தை வைக்கிறோம். இது வந்து 2 நிமிஷம், அதாவது 120 செகண்ட் வைக்கலாம். நீங்கள் டைமர் யூஸ் பண்ணணும்னா அது மாதிரி கூகுள் சர்ச்சில் போய்ட்டு 120 செகண்ட் டைமர்னு போட்டிங்கன்னா அது மாதிரி வரும், நம்ம அதை தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பாருங்கள்,
2 seconds. இந்த மாதிரி அலாரம் அடிங்க அப்ப நீங்க வந்து டப்பிள் ஸ்டாம்ப் எடுத்துக்கலாம். 120 செகண்ட் டைமர் சர்ச்சில் போனீங்கன்னா தெரியும். 120 சர்ச் பாக்ஸில் 120 செகண்ட் டைமர்னு போடுங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் வரும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கண்ணாடி எத்தான்ட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சில டப்பு இழுத்துங்க, இல்லைன்னா அந்த பாருங்கள் மேலே இது இழுத்துங்க. இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லிக்விட் பார்த்தீங்கன்னா குழ குழன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகாத லிக்விடு, எக்ஸ்போஸ் ஆனது இழுத்தா நமக்கு நின்றுடும். இப்போ வாஷ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து சாதாரண பிளேட், ஏதாவது ஒரு பிளேட் வேஸ்ட் பிளேட் ஒன்று எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஷாம்பு, நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு, ஏதாவது ஒரு ஷாம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, அப்புறம் பல் விளக்குற ப்ரஷ்ஷு, இந்த ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான வேலை தான், நம்ம கழுவிடலாம். இதுக்கு எந்த கெமிக்கலும் தேவையில்லை, வெறும் ஷாம்பு தான். இதுக்கான ரா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இது வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டூல் கிட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அதை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு தெரிஞ்சு வாங்கி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா நேரடி பயிற்சியும் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம். அதுதான் ரப்பர் ஸ்டம்ப் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட்டையில் ஒட்டி குத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ செஞ்ச ரப்பர் ஸ்டாம்பை நம்ம வந்து ஒரு சின்ன கத்திரிக்காய் உள்ள கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள், எழுத்து கட் ஆகாத மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். புள்ளிலாம் எதுவும் கட் ஆகாத மாதிரி நீங்கள் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டோம், ரப்பர் ஸ்டம்ப்னு நல்லாவே கட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதை விட்டால் குஷனில் ஒட்டணும். இன்னும் கூட கட் பண்ணாந்தால் ஓரலாம் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக எடுத்துனா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்கோளால் கட் பண்ணிக்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கட்டை, கட்டையில் இந்த பக்கம் சொரசொரப்பாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோளில் இந்த சுரண்டி சமமாக்கிங்க. அதுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிற குஷனை பிரிச்சுப்போம். பிடிச்சிட்டிங்க. இப்போ ரப்பர் ஸ்டம்பில் ஒரு புள்ளி தெரியும், அதுதான் மேல் பக்கம். நம்ம அந்த மேல் பக்கத்தை பார்த்து ஓட்டிக்கிறோம். கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கிற குஷனை கட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இப்படி அழுத்தி விட்டுக்குங்க, அவ்வளோதான், குஷன் ஒட்டிக்கும். இப்போ ரப்பர் ஸ்டாம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த தொழிலை உடனே ஆரம்பிக்கணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் குறைஞ்ச முதலீட்டிலேயே ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 ரூபாய் முதலீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் பிஸ்னஸ்ஸை. இதுக்கான பயிற்சி நம்மகிட்ட கிடைக்கும். இல்லைனா நீங்கள் டூல் கிட் வாங்கி, இதுக்கான டூல் கிட்டை நீங்கள் வாங்கி செஞ்சு பார்த்து கூட பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ரப்பர் ஸ்டாம்பை குத்தி பார்க்கலாம். ஒரு விலை எடுத்துட்டேன் இங்கி பேடு. நம்ம செஞ்ச ரப்பர் ஸ்டாம்ப் இதுதாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தொழில ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த தொழில ஆரம்பிக்கலனா உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நம்ம கிட்ட கிடைக்கும். அதே சமயத்துல இதற்கான டூல் கிட்டும் நம்ம கிட்ட கிடைக்கும். வாட்ஸ்அப் வழியாக கேட்டு அதை வாங்கி நீங்கள் செஞ்சு பார்த்து பயிற்சி பெற்றுக்கலாம். இல்லையா, நேரடி பயிற்சி வேணும்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நேரடி பயிற்சி பெற விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் வழியாக கேட்டு நேரில் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். குறைஞ்ச முதலீடு 1000 ரூபாய், மிஷினே இல்லை, வெறும் வெயிலேயே நீங்கள் இதை பண்ணலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.